கழிவு நீக்க பயிற்சியில ஆன்லைன் மூலமாக பயிற்சி பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற தகவல்கள் பொருந்தும். வாங்க பேசலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தன்னார்வமாக இலவசமாக நிறைய ஆலோசனைகள் சொல்ல போகிறாங்க. உங்கள் ஒவ்வொரு குழுவுக்குமே தனிப்பட்ட முறையில் பேச போகிறாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் நேரம் ஒதுக்கி, ஒரு குழுவுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு நேரம் ஒதுக்கி நம்ம தன்னார்வலர்கள் உங்ககிட்ட பேச போகிறாங்க. பேசி உங்களுக்கு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். தண்ணீர் ஏன் நிறைய குடிக்க சொல்கிறீங்க, ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் இல்லை. சூரிய உதயம் ஏன் பார்க்க சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லை. ஏன் உணவில் இவ்வளோ கட்டுப்பாடுகள் உண்டாக்குறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கலாம். எந்த ஜூஸ் எந்த உடம்புக்கு எப்படிலாம் நன்மையை கொடுக்குது அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அதே நேரத்தில் சிலருக்கு வந்து எப்படி வியாதிகள் குணமாகும் உணவின் மூலமாக அப்படின்னு கேள்விகள் இருக்கலாம். இப்படி டயட் மூலமாக நிறைய கேள்விகள் இருக்கலாம். நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு நிறைய சேவை செய்து நிறைய நன்மைகள் வந்து அடைய வச்சுருக்கிறோம். நிறைய உணவுகள் மூலமாக குணமாக்கியிருக்கிறோம். வாழ்வியல் பழக்க வழக்கங்களை மாற்றினால் நமக்கு ரொம்ப பெரிய நன்மைகள் நடக்கும். உதாரணத்துக்கு யூரின் போகும்போதும் மலம் போகும்போதும் அமைதியாக கண்ணை மூடி அந்த வேலையை செஞ்சால் போதும். கழிவறைக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதோ, கழிவறையில் போய் வேறு விஷயத்தை யோசிக்கிறதோ, கழிவறையில் போய் கழிவு நீக்கத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்கிறதோ அது தவறு. அதே போல் இப்போ ஒரு வாழ்க்கை மாற்றத்துக்கு சொல்கிறேன். இப்போ சிறுநீர் யூரின் போகிறோம்னா ஆண்குறியை பெண்குறியை கழுவிய பிறகு தான் கழிவறையை விட்டு வெளியிலேயே வரணும். வெளியில் வந்த பிறகு வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு துப்பணும். இப்படி சின்ன சின்ன எளிய வாழ்வியல் முறைகளில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. இரவு எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிட்ணும், காலையில் எப்படி சாப்பிட்ணும், மதியம் சாப்பிட்றது எப்படி, இரவு சாப்பிட்றது எப்படி, சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்களாக அசத்துக்களாக எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக விளக்கம் சொல்வதற்கு உங்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாங்க பேசலாம் அப்படிங்கிற தலைப்பில் அது உங்கள் குழுவினுடைய அட்மின்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த டைம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள் இருந்ததுன்னா, டவுட்ஸ் இருந்ததுன்னா உணவு அடிப்படையில், மனசு அடிப்படையில், மனமே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் மனதில் இருக்குதோ இந்த பயிற்சிக்கு உட்பட்ட பயிற்சிக்கல்லாத வேறு விதமான கேள்விகள் கேட்டால் வாலண்டியர்ஸ் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆன்மதேகம் பற்றியோ, ஆத்மா பற்றியோ, ஆன்மீகம் பற்றியோ, ஸ்பிரிச்சுவலிட்டி பற்றியோ அதெல்லாம் நீங்கள் எனக்கிட்ட கேட்டால் தான் நான் உங்களுக்கு அதுக்கான பதில்கள் சொல்ல முடியும். வாலண்டியர்ஸ் அந்த கழிவு நீக்க பயிற்சிக்கு உட்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கழிவு நீக்க பயிற்சி குழுக்கள் அவங்க நடத்தி எங்கூட இருந்து அவங்க நிறைய வந்து அனுபவங்கள் பெற்று நிறைய நபர்களினுடைய உடல் எடையை குறைச்சிருக்காங்க. நிறைய நபர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய தேக குற்றங்களை நீக்கி எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தியிருக்காங்க உணவின் மூலமாக. அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த அனுபவத்தின் பேரில் உங்களுக்கு தகவல்கள் சொல்லுவாங்க. வாங்க பேசலாம் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் குழுவுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க் வந்த உடனே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. நேரம் தெரியாதவங்க கேட்டுக்கங்க. உங்கள் குரூப் அட்மினுக்கு ஃபோன் பண்ணால் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எல்லாருமே யூசர் ஃப்ரெண்ட்லி தான். உங்கள்கிட்ட குவாலிட்டியாக பழகக்கூடிய நபர்கள் தான், இனிமையாக அணுகக்கூடிய நபர்கள் தான். 2 நாட்கள் தொடர்ந்து நான் வந்து காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆன்லைனில் நான் எல்லாருக்குமே பதில் சொன்னேன். இப்போ ஒரு குழு அப்படிங்கிற போது நீங்கள் குறைந்த நபர்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ ஒரு குழுவுக்கு தனித்தனி முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த குழுவில் உள்ள எல்லாருக்குமே சந்தேகங்கள் நீங்கும் விதமாக அமைச்சுக்கலாம். நான் எல்லா குழுவுக்குமே லிங்க் அனுப்பி நான் உங்களை ஒரே நபராக மீட் பண்ணும்போது ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி காத்திருக்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இப்போ ஒருத்தருக்கு பதில் சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு வரும்பொழுது அப்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சிலர் காத்திருக்க வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக உடனுக்குடன் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதற்காக இப்போ தர்பூசணி ஒருத்தருக்கு ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒத்துக்காது. இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எது, குறைவாக இருக்கக்கூடிய உணவு எது. இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ ஆஸ்துமா பிரச்சனையோ அல்லது ரன்னிங் நோஸோ வீசிங்கோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சிலர் சில பழங்கள் எடுக்கலாம், சிலர் சில பழங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி எதை ஒதுக்கலாம், எதை சேர்த்துக்கலாம், மூலிகட்டியில் எது அதிகமாக இருக்குது, அல்லது நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய உணவுகளில் எது ருசி மிகுந்த உணவுகளாக இருக்குது அதை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போதைக்கு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து 2-3 நாட்கள் ஆகியிருக்கு அப்படிங்கிற போது அதில் ஏதாவது எடை குறைவு உண்டாகி இருக்கா, அது ஒரு ஹாப்பினஸ். சார் நிறைய பேருக்கு ஹாப்பினஸ் உண்டாகும். எடை குறையிறதுங்கிறது எடை குறைக்கணும், தொப்பை குறைக்கணும், உடம்பு வத்த வைக்கணும் அப்படின்னு நினச்சி வரக்கூடிய நபர்களுக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸ்.
சில நபர்கள் எடை குறைய வேணாம்னு நினைப்பீங்க, அதாவது இருக்கிறதே 40 கிலோ, 43 கிலோ, 50 கிலோ, 49, இப்படி சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து எடை குறைய வேண்டாம்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு 1 கிலோ 1/2 கிலோ மட்டும் இப்போ கழிவு நீக்க பச்சில் எடையை குறைச்சிட்டு அதன் பிறகு 48 நாட்கள் டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, ஸ்டாமினா டயட்டு, கிளென்சிங் டயட்டை முடிச்சுட்டு ஸ்டாமினா டயட்டில் எடை அதிகமாக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் எடையை அதிகப்படுத்தலாம். கழிவுநீக்க பயிற்சியில் எடை அதிகப்படுத்த முடியாது. கழிவுநீக்க பயிற்சி முடிஞ்ச பிறகு 48 நாட்கள் டயட்டில் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் எடை அதிகப்படுத்தி கொடுக்க முடியும். எடை அதிகமாக வேணுமா, அதிகமாகலாம். எடை குறையணுமா, குறையலாம். சர்க்கரை வியாதி நீங்கணுமா, ரிவர்ஸ் பண்ணணுமா, உணவு அடிப்படையில், உறக்கத்தின் அடிப்படையில், உழைப்பின் அடிப்படையில், யோகம், தியானம், இந்த வாழ்வியல் நடைமுறைகளை மிகச்சிறப்பாக கடைபிடிக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக பாசிட்டிவாக தான் நடக்கும். மிக சக்தி வாய்ந்த பயிற்சியாகத்தான் இது இருக்கும். அதிக அற்புதங்களைத்தான் நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள். உதாரணத்துக்கு காலைல எந்திரிச்சு 6 மணிக்கு சன்ரைஸ் பாருங்கன்னு சொல்கிறேன், முதல் 7 நிமிடம் பார்க்கலாம். 3ஆம் பிறை பார்க்க சொல்லியிருந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு. பிப்ரவரி 11 3ஆம் பிறை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு பிறை, ஒரு நட்சத்திரம், அது மட்டும்தான் தெரியும். ஒரு மணி நேரம், ஒரு 6:30 7:30 வரைக்கும், சில நேரம்லாம் மேகமூட்டம் வந்து மறைச்சிடும், 1/2 மணி நேரம் தான் தெரியும். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு பிறகு தெரியவே தெரியாது, அந்த நிலா வந்து மறைஞ்சிடும். 3ஆம் பிறை, 4ஆம் பிறையிலேருந்து பிறை கண்டினியூவாக இருக்கும், ஆனால் 3ஆம் பிறை மட்டும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அது பார்க்கறது எப்படி, அது வழிபடுவது எப்படி, கணவன் மனைவி எப்படி இதை பார்க்கணும், குழந்தைகளோடு எப்படி பார்க்கணும், வாசலில் எப்படி விளக்கு ஏற்றணும், எப்படி அதை வழிபாடு செய்யணும், அன்றைக்கி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிப்ரவரி 11 லெமன் மின்ட் ஜூஸோட உங்களுக்கு எவ்வளோ விளக்கங்கள், ஆடியோ வடிவில், எழுத்து வடிவில், PDF வீடியோக்களில் எவ்வளவு எடுத்து சொல்லி நீங்கள் பார்த்தீங்க, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஹாப்பினஸ்ஸாக நம்ம மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு மனதில் எவ்வளவு தான் நாங்கள் விளக்கங்கள் சொன்னாலுமே சந்தேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைபிடிக்கிறவங்களுக்கு சந்தேகங்கள் உருவாகும். இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மிக்சியில் அரைக்கலாமா, அம்மியில் அரைக்கலாமா, கேள்வி உண்டாகலாம். இப்போ மிளகு தண்ணீர் சூப்பு எல்லாருமே எடுத்துக்கலாமா, கேள்விகள் உண்டாகலாம். மிளகு தண்ணீர் சூப்புக்கும் மட்டன் சூப்புக்கும் என்ன வித்தியாசம், கேள்விகள் உண்டாகலாம். அசைவம் கொஞ்ச நாளைக்கு தவிர்க்க சொல்கிறீங்களா, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாகலாம். சில பேர் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்க முடியாது, ஃப்ரூட் டயட் போக சொல்கிறான். அப்போ ஃப்ரூட் டயட்டுக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங் என்ன டிஃப்ரெண்ட், உங்களுக்கு கேள்விகள் உண்டாகலாம். இப்போ இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எங்கே போய் தேடி எடுப்பீங்க? ஒன்று என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அல்லது என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஆன்சரபிளாக இருக்க பார்க்குறேன். நிறைய செய்திகள் நிறைய நபர்களோட என் ஒரே நபரால் கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எனக்கு உதவியாக நம்ம குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வாங்க பேசலாம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு நேரம் கொடுத்து பேச போகிறாங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கலாம். இப்போ பொதுவாக எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன, மாத்திரையை நிறுத்தலாமா? நான் சொல்கிறேன், நிறுத்தக்கூடாது. அப்போ எப்போ நிறுத்தலாம், உங்கள் வியாதி குணமாகும்போது, குணமாக துவங்கும்போது, குணம் ஆன பிறகு, குணம் ஆன பிறகு முழுவதும் நிறுத்தணும். குணம் ஆக துவங்கும்போது மருந்து நிறுத்தலாமான்னு யோசிக்கலாம். பாதி குணமான பிறகு கொஞ்சம் மாத்திரையினுடைய அளவுகளை கூட குறைச்சிக்கலாம். இப்போ ஒரு தைராய்டு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், தைராய்டுக்கு வந்து நம்ம பயிற்சிக்கு வருவாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, தைராய்டு லெவல் வந்து குறையும். அப்போ போய் செக் பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணுவார், 100 mg வந்து 75 மாற்றுவார் மருத்துவர். அதுக்கப்புறம் டயட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, 50 mg ஆகும். அதுக்கப்புறம் மருத்துவர் 25 mg மாற்றுவார், டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பரிபூர்ண குணம் தைராய்டு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ரிசல்ட்டு காட்டும், மருத்துவர் சொல்லுவாங்க உங்களுக்கு தைராய்டு நல்லாயிருக்கு, உடம்பில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு இனிமேல் மருத்துவம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல பிரச்சனைனா தான் மருத்துவர் மருந்து கொடுப்பார், இல்லைன்னா அவர் மருந்து கொடுக்க போகிறது கிடையாது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி நிறுத்தினவங்க இருக்கிறாங்க. இப்படித்தான் மருந்தை நிறுத்தணும். மருந்தை எடுத்தோன்னா ஒரே நாளில் நிறுத்தக்கூடாது, குணமாக 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 அந்த டோசேஜ் குறைச்சி குறைச்சி. நான் தைராய்டுன்னு உதாரணத்துக்கு சொன்னேன், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ செரவாங்கி ரொமாட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா 7 மாதம் 8 மாதம் காலங்கள் அவங்க வந்து தொடர்ந்து டயட்டு ஃபாலோ பண்ணணும். 40 டேஸில் சரி பண்ண முடியாது. இப்போ உடம்பு எடை குறைக்கிறேன்னா 48 நாளில் குறைச்சிடலாம். இப்போ வேறு எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னா குளியல் முறைகளை மாற்றினாலே போதும், உங்கள் சோப்பை மாற்றணும், இயற்கை முறைகளுக்குள்ளே இயற்கை குளியலுக்குள்ளே வரணும், எரிச்சல் இல்லாத தேகத்துக்கு எரிச்சல் இல்லாத குளியல் முறைகளை தேர்ந்தெடுக்கணும், நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்கணும், வெயிலில் போகக்கூடாது, காட்டனில் உள்ள துணிகளை பயன்படுத்தணும், இளம் மஞ்சு மெத்தையில் தூங்கணும், இப்படி அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, கேஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கான உணவுகளை சாப்பிடக்கூடாது, நல்ல காய்கறிகளுக்கான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ சில பேர் பிசிஓடி பிசிஓசிம்பாங்க, அப்போ துவர்ப்பு சத்து உள்ள பொருட்களும் அவங்க நிறைய வந்து சிவப்பு வகையான பழங்கள் காய்கறிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அவங்களுக்கு பிசிஓடி பிசிஓசி குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தையின்மை பிரச்சனைன்னு சில பேர் வருவாங்க, அப்போ அவங்களுக்கு பஞ்சாமிரதத்தை நம்ம
டயட்டாக கொடுக்க ஆரம்பிப்போம். இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்றா நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று சின்ன சின்ன டிப்ஸ் அங்கங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். முழுமையான டயட்னா இப்போ உங்களுக்கு சொல்லலை, அது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ணும்போது, நம்ம கூட நீங்கள் பயிற்சிகள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்று நம்ம எடுத்து சொல்லி ஃபாலோ பண்ண வைக்கிறோம். 48 நாள் டயட்டு, இப்போ 48 நாள் பஞ்சாமிரதம் கொடுத்தே பிசிஓடியை குணப்படுத்திடுமா, பிசிஎஸை குணப்படுத்திடுமா, குழந்தை நோய் பிரச்சனையை குணப்படுத்திடுமா, அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் அப்படியெல்லாம் இருக்குது. அதை உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளை அதை நீங்கள் எங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சரபிளாக நாங்கள் இருக்க முடியுங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு நான் இப்போ இந்த தகவல்களை சொல்கிறேன். அதுக்கு தான் வாங்க பழகலாம், வாங்க பேசலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்கள் கூட நம்ம தன்னார்வலர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்கள் குழுவுக்கு அதுக்கான லிங்க் வரும், அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறக்கூடாது. உங்களை குணப்படுத்திக்கத்தானே வந்தீங்க, உங்களுக்கு நல்லது செஞ்சு தானே வந்தீங்க, உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கத்தானே வந்தீங்க, உங்களுடைய உடம்பை சுகப்படுத்தி கொள்வதற்கு தானே வந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் தேவன் தானே வந்தீங்க. கழிவுநீக்க பிரிச்சுக்கு நீங்கள் வந்த காரணமே உங்களுடைய உடல் கழிவுகளை நீக்கி, மனக்கழிவுகளை நீக்கி, தேக கழிவுகளெல்லாம் நீக்கி, தகரமாக இருக்கக்கூடிய தேகத்தை தங்கமாக மாற்றி, எதிர்காலத்திலும் எந்த வியாதிகளுமே இல்லாமல் ஆரோக்கியமாக எப்பொழுதுமே உணவின் வழியில், நல்ல உணர்வின் வழியில், இயற்கை உணவு இயற்கை உணர்வோட வழியில் இருக்கணும்னு தானே வந்தீங்க. அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற போது, நாங்கள் கூடுதல் ஒரு முயற்சியாக ஒரு ஒரு குழுவுக்கும் தனி கவனம் செலுத்தி உங்கள் கூட நாங்கள் பயணம் செய்ய காத்திருக்கிறோம். உங்கள் குழுவுக்கு அந்த அறிமுக ஒரு லிங்க் வரும்பொழுது உடனடியாக ஜாயின் பண்ணி சந்தேகங்களை கேளுங்க. நீங்கள் கேள்விகள் கேட்கும்போதும் உங்களுக்கு தகுந்த பதில்கள் வந்து சேரும். உங்களுக்கு என்ன தேவை அதை கேளுங்க. அதுக்கான ஆன்சர் எங்ககிட்ட இருக்குது, அதுக்கான தீர்வு எங்கள்கிட்ட இருக்குது. கோ ஃபார் சொல்யூஷன் தான் நம்ம ரூட். எப்பயுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆன்லைனில் நடக்க போகுது, அதுலேயும் நீங்கள் கலந்துக்கங்க. மிகச்சிறந்த ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது கட்டண பயிற்சியாக நடக்க இருக்குது. இந்த 16 நாள் கழிவு நீக்க பயிற்சி அப்படிங்கிறது இலவசமாக உங்களுக்கு நடக்கும் பொழுது அதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு நுணுக்கங்களுமே, இப்போ உதாரணத்துக்கு ஏலக்காய் எடுத்து வாயில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், அது அவ்வளோ பெரிய அருமையை கொடுக்கும், ரொம்ப பெரிய பெருமையை கொடுக்கும். ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஓரமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. நீங்கள் அதோடவே பேசுங்க, அதோடவே நடங்க, அதோடவே வேலை பாருங்கள். அந்த ஏலக்காய் ஒரு மணி நேரம் கழித்து மென்று நீங்கள் முழுங்கிக்கலாம், அடுத்து ஒரு ஏலக்காய் வச்சுக்கலாம். இது வந்து வாழ்நாள் முழுவதும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு 10-15 நாளைக்கு, இந்த 16 நாள் கழிவுநீக்க பயிற்சி முடிகிற வரைக்கும். இப்படி சின்ன சின்னதாக டிப்ஸ் சொல்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ ஏலக்காய் ஏன் வைக்க சொல்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்னென்ன கேள்விகளோ உங்களுக்கு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கேள்விகளுக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில்கள் தருவதற்கு வாங்க பேசலாம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு உங்கள் குழுவுக்கு தனியாக நடக்கிறது. என்னுடைய ஆன்லைன் மீட்டிங் உங்களுக்கு தனியாக தினசரி மாலை நேரத்தில் நடக்கும், அந்த மீட்டிங் கன்ஃபார்ம் எல்லாருக்குமே உண்டு. அது நம்ம நடத்துவோம், அது நம்ம சொல்லுவோம். படத்தே மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு உங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் டிப்ஸ் கொடுத்தேன். அதற்கு முதல் நாள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து 20 மினிட்ஸில் உங்களுக்கு ப்ரோக்ராம் நான் முடித்தேன். அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரோக்ராம் வந்து சில நேரம் ஒரு மணி நேரம் ஆகும், சில நேரம் 40 மினிட்ஸ் ஆகும், சில நேரம் நான் வந்து 20 மினிட்ஸ் 15 நிமிஷத்துலேயும் முடிச்சிருக்கேன். அந்த சப்ஜெக்டை பொறுத்து, அன்னைக்கு எடுக்கிற டாபிக் பொறுத்து. இப்போ அண்டமே பிண்டம், ராகுனா என்ன, கேதுனா என்ன, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னமும் நான் ஆன்லைன் மீட்டிங்கில் அது இதை பற்றி நான் சொல்லலை. நம்ம கழிவு நீக்க பேச்சில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தான் அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ ஒரு பொதுநபர் பார்த்தாங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன், நம்ம குழுக்களில் நம்ம குழு மெம்பருக்கு தெரியும், இந்த பயிற்சி கடைபிடிக்கிறவங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி சொல்லலை, அதை பற்றியும் நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லி தருவேன். நம்மளுடைய முகத்திலையும் சரி, நம்மளுடைய உடம்பு முழுக்க 9 வாசல், உடம்புக்குன்னு 9 வாசல், அது கழுத்து இங்கே வந்து 7 வாசல் இருக்குது. அப்போ 7 துளைகள் இருக்குது, அந்த துளைகள்லாம் எதற்காக இருக்குது, அப்போ ஒரு ஒரு துளைகளுக்கும் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அப்போ இந்த பஞ்சபூதம் உடம்பில் எப்படி வேலை செய்யுது, நவக்கிரகம் உடம்பில் என்னென்ன உறுப்புகளாக இருக்குது, எப்படி வேலை செய்யுது, ஜாதகத்துக்கும் நம்மளுடைய உடம்புக்கு என்ன சம்மந்தம், அறிவியல் ரீதியாக உடம்பை எப்படி குணப்படுத்தலாம், ஆன்மீக ரீதியாக எப்படி குணப்படுத்தலாம், ஜாதக ரீதியாக எப்படி குணப்படுத்தலாம், இப்படி சகல விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றது தான் ஆன்லைன் ட்ரைனிங். அது ஆன்லைன் பயிற்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே அது தெரியும். அதனால் ஆன்லைன் ட்ரைனிங் எப்பயுமே குடும்பத்தோடு மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க. இப்போ இந்த வாங்க பேசலாம், வாங்க பழகலாம் இந்த பயிற்சி, இந்த மக்களோடு நம்ம தன்னார்வலர்களோடு உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆன்லைன் மூலமாக உருவாக்கி தர்றது, அது தனி பயிற்சி. அதனால் நம்ம ஆன்லைன் பயிற்சி ஒருபோதும் நிற்காது, நம்ம ஆன்லைன் பயிற்சி தினசரி நடந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இன்றைக்கு மிகச்சிறந்த கருத்துக்களோடு உங்களை நான் சந்திக்க போகிறேன். உங்கள் மனசு எப்போதுமே ரிலாக்ஸாக இருக்கட்டும், அற்புதமாக இருக்கட்டும், உங்களுடைய உடம்பும் ரிலாக்ஸாக இருக்கட்டும். எந்த நேரமும்
நீங்கள் ஒரு ஆல்ஃபா ஸ்டேஜில் அமைதியான ஒரு தன்மையில் எப்போதும் ஹாப்பினஸ்ஸாக சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு ஆனந்தமாக அற்புதமாக நீங்கள் வாழணும். நல்லா இருக்கணும், நீங்கள் சிறப்பாக இருக்கணும், உங்கள் குடும்பம் செழிக்கணும், உங்கள் உடம்பும் மனசும் தூய்மை பெற்று மிகச்சிறப்பாக நீங்கள் வாழணும். வாங்க பழகலாம். உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், அன்மீட் பண்ண வைப்பாங்க, நீங்கள் கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் தன்னார்வலர்கள் உங்கள் உங்கள் குரூப்பில் உங்களை வந்து கவனிச்சுக்குவாங்க, எல்லாருமே டேக்கர் பண்ணுவாங்க. உங்கள் குழுவில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தகவல் செல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருங்க. ஒரு ஒரு குழுவையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பண்புலையும் அந்த குழுவில் மற்றவங்களுக்கு அந்த செய்திகளை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உதவியையும் நீங்கள் எங்களுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நன்றிங்க.